ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இதே கொஸ்டினை மல்டிபிள் இன்டர்வியூல வந்துட்டு கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்படி இன்னைக்கு அப்படி அட்டன் பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ஃபுல் வச்சு கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்க இந்த வீடியோ யாருக்காவது இன்டர்வியூ யாராவது சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணா தான் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க டாபிக்ல போகலாம். ஸோ ஓகே, ஸோ என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் இ கோட் லாஜிக் ஃபார் பிலோ கண்டிஷன்ஸ் யூசிங் அபெக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பிலோ கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லாஜிக் வந்து ரைட் பண்ணோம், ஓகேங்களா? அக்கௌண்ட் இஸ் எ பேரண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் கான்டாக்ட் இஸ் சைல்டு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ நமக்கு யூஸ்வலாகவே தெரியும், அக்கௌண்ட் வந்து பேரண்ட் ஆப்ஜெக்ட், அதனுடைய கான்டாக்ட் வந்து சைல்டு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? கிரியேட் ஒன் நியூ கஸ்டம் ஃபீல்ட் இன் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் அஸ் நம்பர் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அக்கௌண்ட்ல ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு ஒரு கஸ்டம் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கான்டாக்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு வென் வி கிரியேட் அப்டேட் டெலீட் த கான்டாக்ட் ரெக்கார்ட் தென் த நம்பர் ஆஃப் கான்டாக்ட் ஃபீல்ட் ஷுட் பி அப்டேட் அக்கார்டிங்லி இன் அக்கௌண்ட், ஓகேங்களா? அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கான்டாக்ட் வந்துட்டு சைல்டு ஆப்ஜெக்ட், அக்கௌண்ட் வந்துட்டு பேரண்ட் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் ஒன், சாரி அக்கௌண்ட் அது சாரி கான்டாக்ட் எங்க இருக்கு, கான்டாக்ட், ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் ஒன், கான்டாக்ட் டூ, கான்டாக்ட் த்ரீ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஓகேங்களா, ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூணு கான்டாக்ட் இருக்கலாம் பிளஸ் எக்ஸெட்ரா, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த ஃபீல்டில் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் நம்பர் ஆஃப் கான்டாக்ட், ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல வந்து ஒன்று ரெண்டு மூணு கான்டாக்ட் இருக்கு, அப்போ ஈக்குவல் டு த்ரீன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகணும் இந்த ஃபீல்டில், இந்த ஃபீல்டில் த்ரீன்னு சொல்லி அப்டேட் ஆகணும். சப்போஸ் இங்க ரெண்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு கான்டாக்ட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லாஜிக் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது, ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டம் ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிடுறது கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிருங்க, செட்டப் போயிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர், அக்கௌண்ட் எடிட் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ எடிட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணால், நம்பர் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆகுது, ஓகே. ஏன்னா நம்ம கிளாசிக் ஸ்விட்ச் பண்ணிட்டு பண்ணலாம், பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அக்கௌண்ட்டு ஒரு ரெக்கார்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஃபீல்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு கஸ்டம் ஃபீல்டு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணோம், நியூ, நியூவில் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம், நம்பர் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்டே வச்சுக்கிறேன் சிம்பிளாக, ஃபீல்டில் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்னு வச்சுட்டேன். லென்த்து வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க, நான் 10 கொடுத்துருக்கேன். ரெக்குவர் மேண்டட்ரி அதெல்லாம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சேவ். ஸோ இப்போ நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்கும் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இது இப்போ இந்த கான்டாக்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு கான்டாக்ட்டுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அப்படி கான்டாக்ட் இருந்தால் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணோம், அதுக்கு நம்ம இப்போ லாஜிக் நம்பர் ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா?
ஓகே ஸோ இது அதுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்பர் கன்சோல் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் கிரியேட் பண்ணிடலாம். கான்டாக்டில் தான் நம்ம ட்ரிகர் வந்து கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ கான்டாக்டில் போயிட்டு வியூ ஆப்ஜெக்ட் ஓகே கான்டாக்டிங் சைட்லேயே சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ட்ரிகர்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ கிளாஸ் லைட்னிங்கில் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால தான் நான் கிளாஸிக் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதில் அப்படிலாம் மற்றபடி எந்த எந்த ரீசனுக்காகவும் இல்லை. ஸோ இங்கே கான்டாக்ட் ட்ரிகரில் நியூ இருக்கீங்களா, நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து ட்ரிகரு ட்ரிகர் நேம் கேட்குது. நான் என்ன சொல்ல போகிறேன்னா கான்டாக்ட் கான்டாக்ட் ட்ரிகர். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்சர்ட் ஆஃப்டர் அப்டேட் ஆஃப்டர் டெலீட் ஓகேங்களா. ஸோ இதை நான் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பனில் கான்டாக்ட் ட்ரிகர்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த கிளாஸ் வந்து இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. நம்ம அங்கே என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே நம்ம எந்த ஒரு லாஜிக்கும் எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு புதுசாக ஒரு அப்பெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணி ட்ரிகர் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வந்து ஃபுல் லாஜிக் ரைட் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுனா இங்கேயே ரைட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. கான்டாக்ட் ட்ரிகர் சிடி ஈக்குவல் டு நியூ ஆஃப் கான்டாக்ட் ட்ரிகர் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம் பப்ளிக் void update account. இதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் காண்டாக்ட் ரெக்கார்டு வந்து நம்ம கெட் பண்ணலாம் ஓகேங்களா. லிஸ்ட் காண்டாக்ட் சொல்லி வச்சாச்சு ஓகே. ஸோ அப்போ இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணால் வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணோம் ட்ரிகரில் இருந்துட்டு. ஸோ அப்போது சி டாட் கெட் ஆஃப் தட் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ண மெத்தட் நேமு நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம். ஸோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் காண்டெக்ஸ்ட் மீன்ஸ் trigger dot new ஓகேங்களா. ஸோ ட்ரிகர் டாட் நியூ ஏன் எரர் அடிக்குது ஓகே கமா கொடுக்கல அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ ட்ரிகர் டாட் நியூ என்ன பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காண்டாக்ட் ரெக்கார்டு இதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம லிஸ்ட் ஆஃப் காண்டாக்ட் லிஸ்ட் போன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்டோட ஐடி எல்லாமே கெட் பண்ணணும். இதை வந்து கோடு எப்பவுமே பல்கிஃபையாக இருக்கணும். பல்கிஃபைனா மோர் தென் ஒன் காண்டாக்ட் ரெக்கார்டு வந்து ப்ராசஸ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணும் ஃபர்ஸ்ட்ல ஃபார் லூப்ல காண்டாக்ட் சிஓஎன் கோலன் காண்டாக்ட் லிஸ்ட் ஓகே. ஸோ இப்போ ஒரு செட்டு கிரியேட் பண்ணோம். செட்டு ஏன் கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்து அலோவ் பண்ணாது அதனால தான் ஈக்குவல் டு நியூ ஆஃப் செட் ஆஃப் ஐடி. இது வந்து எஸ்ஐடி கிடையாது, இது வந்துட்டு அக்கௌண்ட் ஐடி அக்கௌண்ட் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஐடிஸ் டாட் ஆட் சிஒன் டாட் அக்கௌண்ட் ஐடி ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ என்னன்னா இந்த காண்டாக்ட் லிஸ்ட்ல வந்துட்டு மல்டிபிள் காண்டாக்ட் வரலாம். அந்த மல்டிபிள் காண்டாக்டுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா யூனிக்காக இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை அக்கௌண்ட் ஐடியை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காண்டாக்டில் 10 ரெக்கார்டு வருதுன்னா அந்த 10 ரெக்கார்டுக்கு உண்டான அக்கௌண்ட் ஐடி நம்ம கெட் பண்ணியாச்சு ஓகேங்களா.
ஸோ இப்போ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு இந்த அக்கௌண்ட் ஐடியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு மேப் கிரியேட் பண்ணி வேல்யூ வந்து குறி பண்ணணும். ஸோ மேப்பில் ஐடி கமா அக்கௌண்ட் ஓகேங்களா, எம் அக்கௌண்ட் லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ ஆஃப் மேப் ஐடி கமா அக்கௌண்ட் ஓகே ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்துல நம்ம கொரி ரைட் பண்ணோம், செலக்ட் ஐடி கமா செலக்ட் ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் கான்டாக்ட்ஸ் ஓகேங்களா, ஃப்ரம் அக்கௌண்ட் வேர் ஐடி இன் எஸ் அக்கௌண்ட் ஸோ இது என்ன கொரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரெக்கார்டை வந்து கொரி பண்ணுறதுக்கு உண்டான கொரி ஓகேங்களா. ஸோ இந்த இதுதான் அக்கௌண்ட் தான் பேரண்ட் ஆகிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குண்டான ஆல் எல்லா சைல்டு ரெக்கார்டுமே இந்த இடத்துல வந்து வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதில் அக்கௌண்ட் ஐடி அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அக்கௌண்டோட எல்லா வேல்யூஸுமே இதில் பாஸ் பண்ணுறோம், இதில் ஐடி மட்டும் பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டு வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப்பில் இந்த லிஸ்ட்டை வந்து ஹைட்ரேட் பண்ணும் போது ஐடி ஐடி வேல்யூ ஓகேங்களா, ஐடினா மீன்ஸ் அக்கௌண்ட் ஐடி, இது அக்கௌண்ட் ஐடி ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருந்துட்டு எத்தனை கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம கெட் பண்ணோம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. இது வந்து இதில் வந்துட்டு ஏசிசியில் வந்துட்டு அக்கௌண்ட் ஐடின்னு சொல்லி வரும், இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டோட ஐடி வரும். இதில் இந்த லிஸ்ட்டை வந்து ஐடேட் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கீயை வந்து ஐட்ரேட் பண்ணோம். இது வந்து மேப்பு, இந்த மேப்லேருந்து கீயை ஐட்ரேட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணால் கீ செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது கீ செட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸை வந்து கெட் பண்ணோம். லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் சிஓஎன்டி ஈக்குவல் டு இந்த மேப் டாட் கெட் ஆஃப் இது வந்து அக்கௌண்ட் ஐடி ஓகேங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்கு டாட் கான்டாக்ட் கான்டாக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ இந்த இதில் வந்துட்டு பத்து கான்டாக்ட் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பத்து கான்டாக்ட்டுக்கும் பத்து தடவை இந்த ஃபார்ம் சுத்தம் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குண்டான நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் சாரி அக்கௌண்ட் லிஸ்ட் ஏசிசி ஈக்குவல் டு நியூ ஆஃப் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஏசிசி ஈக்குவல் டு நியூ ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இதை இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணிடுங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு ECC.id equal to id ACC ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ACC.number of contacts equal to dot size ஓகே ஐடி அண்ட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம அதை ஆட் பண்ணோம் that add acc so string to integer okay. so இப்போ நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா integerல இருக்கு. so நம்ம create பண்ண fieldல வந்து string but இந்த இது number வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா integerல இருக்கு size okayla. so இத வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இண்டிஜரா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதை இந்த லாஜிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக அப்டேட் லிஸ்ட் ஆஃப் இஸ் ஓகே
ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து எப்படின்னா string dot integer dot value of sorry இப்ப நம்ம என்ன பண்ண பாத்தீங்கன்னா string dot value of integer இந்த இத யூஸ் பண்ணோம் சோ இதுல இங்க ஓகேவா சோ இது வந்து string value இது அந்த string value வந்துட்டு integer ஆ கன்வர்ட் சாரி இது வந்து integer value இந்த integer value string ஆ கன்வர்ட் பண்றோம் ஏனா இந்த ஃபீல்ட் வந்து integer string ஃபீல்ட் அதனால தான் integer இன்டிஜரா நீங்க வச்சினா உங்களுக்கு எரர் அடிச்சோம் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்றோம் ஓகேங்களா ஓகே சோ இப்போ சேவ் பண்ணிருங்க ஓகேங்களா சோ இன்னொரு தடவை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் ஒரு கான்டெக்ட் ட்ரிகர் எழுதி இருக்கோம் சோ இந்த ட்ரிகர்ல डायरेक्टली நம்ம எந்த ஒரு லாஜிக்குமே நீங்க இந்த இடத்துல நம்ம எழுத கூடாது ஓகேங்களா சோ இது ஏன் ஆஃப்டர் ஆஃப்டர் இன்செர்ட் அப்டேட் ரீட் பண்றனா நம்ம ஒரு ரெக்கார்ட் வந்து பர்టిక్యులர் கான்டெக்ட்ட இன்செர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம லாஜிக் வந்து ரைட் பண்ணனும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே நீங்க ரைட் பண்ணியீங்கனா அந்த கோட் லாஜிக் வந்து எரர் அடிச்சு நின்றுச்சுனா உங்களால வந்துட்டு அப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப தப்பா எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு அதனால தான் எப்பயுமே ஆஃப்டர் கான்டெக்ஸ்ட்ல தான் இது நம்ம எழுதணும் ஆஃப்டர் ஈவென்ட்ல ஓகேங்களா சோ ஒரு ஒரு ஹேண்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ஹேண்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கோம் இதுல வந்து பத்து அக்கௌண்ட் ரெக்கார்ட் வச்சா அந்த பத்து அக்கௌண்ட்டுக்குண்டான ஐடி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் ஐடி ஒரு செட் யூஸ் பண்ணிட்டு செட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா டூப்ளிகேட் இல்லாம அலோ டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது அதனால செட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த வேற இன் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்த கண்டி இந்த கொரி நம்ம எழுதிருக்கோம் ஸோ நம்பர் ஆஃப் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வச்சு நம்ம ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு எடுத்திருக்கோம் அந்த லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டை வந்துட்டு நம்ம இங்கே ஐட்ரேட் பண்ணுற கீ செட்டை வச்சு இந்த கீ மட்டும் ஐட்ரேட் ஆகும் அக்கௌண்ட் ஐடி தான் கீ அக்கௌண்ட் ரெக்கார்டு ஹோல்ட் ரெக்கார்டு வந்துட்டு வேல்யூவாக வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை மட்டும் நம்பர் ஆஃப் ரெக்கார்டை மட்டும் எடுக்கணும் அதுக்கு இந்த மேப் டாட் கெட் ஆஃப் ஐடி இது வந்து அக்கௌண்ட் ஐடி டாட் கான்டாக்ட்ஸ் ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ இது நம்ம இது பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கான் லைட்னிங்க்கு சுவிச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம் இப்போ ஸ்லோவாக இருக்கா இல்லை ஃபாஸ்டாக இருக்கான்னு ஸோ இப்போ ஸ்லோவாக தான் இருக்கு பட் ஐ திங்க் வி கேன் மேனேஜ் ஓகே அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன் பெட்டர் வி கேன் அதுக்கு போய்க்கலாம் ஓகே ஸோ நான் ஒரு அக்கௌண்ட் எடுத்திருக்கேன் அக்கௌண்ட் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே போய் பார்த்தீங்கனாலுமே வேல்யூஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கான்டாக்ட் எம்டியா இருக்கு ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு கான்டாக்ட் வந்து இந்த ரெக்கார்டுக்கு வந்து கிரியேட் பண்ணுறேன் என்ன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு கான்டாக்ட் வந்து ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு ஓகே ஸோ இப்போ மிஸ் நேம் கொடுத்துருக்கேன் சம்திங் சேல்ஸ்போஸ் ஸ்ராக்ஸ் ஓகேங்களா சேல்ஸ்போஸ் ஸ்ராக்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஜஸ்ட் ப்ளஸ்ஸாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டில் எத்தனை ரெக்கார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுன்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்டேட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இருக்குது அந்த ஒரு கான்டாக்ட் வந்துருச்சு நம்ம இன்னொரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி பார்க்கலாம் சசி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணுறேன் சேவ் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கான்டாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்டாக்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஃபீல்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா
ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த காண்டாக்டை வந்து டெலிட் பண்றேன். டெலிட் டெலிட் அச்சு கேன் பி ஓகே, சம்திங் எரர், ஏதோ எரர் அடிச்சிருக்கு, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அட்டெம்ப்ட் டு டீரெஃபரன்ஸ் நல் ஆப்ஜெக்ட். டெலிட் பண்ணும்போது, அதாவது இன்செர்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு, பட் டெலிட் பண்ணும்போது மட்டும் எரர் அடிச்சிருக்கு. ஓகே, லைன் நம்பர் ஃபைவ்ல காண்டாக்ட் ட்ரிகர் ஹேண்ட்லரில் லைன் நம்பர் ஃபைவ்ல அடிச்சிருக்கு. லைன் நம்பர் ஃபைவ்ல ஓகே. ஸோ டெலிட் பண்ணும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ ஆக்சுவலாக நம்ம டெலிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெலிட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஓல்ட் ரெக்கார்டு வந்துட்டு நியூ ரெக்கார்டு வந்துட்டு நியூ ட்ரிகர் டாட் நியூ வந்துட்டு எம்டியாக வரும். ஓகேங்களா? ட்ரிகர் டாட் நியூ ஈக்குவல் டு நல்லு. ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த நல்லா வரதுனால தான் நமக்கு இந்த இடத்துல எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நல்லா வரும்போது நல்ல இருந்து வேல்யூ கெட் பண்ணுறோம், அப்போ இந்த எரர் அடிக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் டாட் ஓல்டுன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ட்ரிகர் டாட் ஓல்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஓல்டு ஓல்டு லிஸ்ட்டு கான்டாக்டு, இது வந்து நியூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நியூன்னு போட்டுக்கலாம், இல்லை அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஓல்டு கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதையும் சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ if list of contact equal to null. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த காண்டாக்ட் இந்த ரெக்கார்டை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ எல்ஸ் இப்படி போட்டுக்கணும் நம்ம. ஈக்குவல் ஈக்குவல் நல்லா, இதுல இருந்து வேல்யூ நம்ம ஓல்ட் லிஸ்ட்ல இருந்து, அதாவது நியூ லிஸ்ட் வந்து வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா ஓல்டு லிஸ்ட் வந்து நம்ம வேல்யூ வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சிம்பிள் வே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ஆப்டிமைஸாக இருக்கிற மாதிரி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் காண்டாக்ட் லிஸ்ட் சி ஈக்குவல் டு நியூ ஆஃப் லிஸ்ட் சி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு நல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, லிஸ்ட் ஏசி ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். எல்ஸ் list c equal to old list. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஏன் இந்த மாதிரி புதுசாக ஒன்று லாஜிக் ஓல்டு இருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் பண்ணும்போது ஓல்டு கான்டெக்ஸ்டில் தான் வேல்யூ இருக்கும், நியூ கான்டெக்ஸ்டில் வேல்யூ எதுவுமே வராது, நல்லுன்னு வரும். இப்போ நமக்கு எரர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எரர் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? புது நியூ கான்டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கான்டெக்ட்ஸ்லேருந்து நம்ம வேல்யூ எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரிகர் நியூ வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ஓல்டு கான்டெக்ட்ஸில் வந்து வேல்யூ எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படி ஓல்ட் நியூ கான்டெக்ட்ஸ் வந்து வேல்யூ நல்லா இல்லைன்னா
அந்த ஆல்ரெடி எப்பயும் போல எல்லாத்தையும் ஒர்க் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம டெலிட் பண்ணனா அது அந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்துட்டு ஒரு ரெக்கார்டு வந்து ரெடியூஸ் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ டெலிட், இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னா, பர் ஒரு ரெக்கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ரெக்கார்டு, ஸோ இதே நான் ஆல்ரெடி எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், எடிட் பண்ணும் போது இதே ரெக்கார்ட் நம்பர் தான் அங்கேயும் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் சம்திங் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்டாக்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒன்னு சொல்லி வச்சுருக்கேன், சே அப்டேட் பண்ணிடுவோம். எங்கே இருக்குது அப்டேட்? இங்கே அப்டேட்டே தான், ஆ கீழே இருக்கு, சேவ் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒன் ராக்ஸ் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கான்டாக்ட் இருக்குது, இங்கே வேல்யூ திரும்ப ஒன்றே தான் இருக்கணும், ஒன்றே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த கான்டாக்டையும் டெலிட் பண்ணுறேன். இந்த கான்டாக்டை டெலிட் பண்ணால் எனக்கு என்னென்னா ஜீரோன்னு அந்த இடத்துல வந்து வந்திருக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ரைட் ஏ கோல் அதிகமாக பிலோ கண்டிஷன் யூசிங் அப்பாக்ஸ் அக்கௌண்ட் இஸ் எ பேரண்ட் ஆப்ஜெக்ட் கான்டாக்ட் இஸ் சைல்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ கிரியேட் எ நியூ கஸ்டம் ஃபீல்ட் இன் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட். அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். வென் வி கிரியேட் அப்டேட் டெலிட் த கான்டாக்ட் ரெக்கார்ட் தென் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் ஃபீல்ட் ஷுட் பி அப்டேட் அக்கார்டிங்லி இன் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கிரியேட் அப்டேட் டெலிட் எல்லாமே பண்ணி பார்த்தா நம்ம கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், சிம்பிளாக இதே கொஸ்டினே கேட்பாங்க. நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க, இதே கொஸ்டினே மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.